அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே இபுனு குதாமா ரஹிமகுல்லா அவர்கள் அவர்களுடைய கித்தாபு தவ்வாபின் என்ற நூலிலே இப்ராஹிம் இபுனு அதஹம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு அழகான செய்தி நமக்கு படிப்பனையாக சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இப்ராஹிம் இபுனு அதஹம் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் ஒரு வாலிபர் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் இமாம் அவர்களே நான் அதிகமாக பாவங்கள் செய்துவிட்டேன் என்னுடைய நஃப்ஸ் எனக்கு பாவங்களை தூண்டி கொண்டிருக்கிறது நான் பாவங்களில் அதிகமாக இன்பம் கண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த நேரத்திலே இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமவுல்லா அவர்கள் அந்த வாலிபருக்கு ஐந்து விடயங்களை சொல்கிறார்கள் அவர்கள் அந்த ஐந்து விடயங்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் நீ பாவங்களை செய்வதற்கு முன்னால் அல்லது உன்னுடைய நப்ஸ் உனக்கு பாவங்களை தூண்டும் இந்த ஐந்து விடயங்களையும் நீ கவனத்தில் கொள் என்று சொல்கிறார்கள் அதிலே முதலாவது விடயம் அவர்கள் சொல்கிறார்கள் இதா அறத்த இதா அறத்த அந்த தாசி அல்லா ஃபலா மின் ரிஸ்கிஹி நீ அல்லாவுக்கும் மாறு செய்ய நீ நாடினால் நீ பாவம் செய்ய நீ விரும்பினால் அதாவது அல்லாஹுடைய ரிஸ்கிலிருந்து நீ எதையும் சாப்பிடக்கூடாது அல்லாவுடைய ரிஸ்கிலிருந்து நீ எதையும் சாப்பிடக்கூடாது சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் அந்த வாலிபர் இமாம் அவர்களே சொல்கிறார் இமாம் அவர்களே அல்லாஹு தாலா அவன் இந்த உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் ரிஸ்க் வழங்கக்கூடியவன் அல்லாஹுடைய ரிஸ்க் இல்லாமல் இந்த உலகத்திலே நான் எதை சாப்பிட முடியும் என்று கேட்கிறார் அந்த நேரத்திலே இப்ரா இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹீமாவுல்லா அவர்கள் அந்த வாலிபுரை பார்த்து சொல்கிறார்கள் அல்லாவுடைய ரிஸ்கை நீ உலகத்திலே சாப்பிட்டு கொண்டு எப்படி நீ அல்லாவுக்கும் மாறு செய்ய முடியும் இரண்டாவதாக சொல்கிறார்கள் இன் அறத்த அந்த அசியல்லாக ஃபஹ்ரோஜ் மின் அறதிகி வாசிஹி அல்லாஹுக்கு நீ மாறு செய்ய நாடினால் அல்லாவுடைய பூமியிருந்து நீ வெளியாகி சென்று நீ அல்லாவுக்கு மாரிசி பாவங்களில் ஈடுபடு என்று சொல்கிறார் அந்த நேரத்திலே அந்த வாலிபர் இமாம் அவர்களே கேட்கிறார்கள் அதாவது அல்லாஹ்வுடைய பூமியிருந்து நான் எங்கே செல்ல முடியும் அனைத்தும் அல்லாவுக்கு சொந்தமானது அல்லாவுடைய பூமியை விட்டும் எனக்கு எங்கே வெளியே செல்ல முடியாது என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் இப்ராஹிம் இவ்ணோ அதுஹம் ரஹிமாவுல்லா அவர்கள் அந்த வாலிபரையை பார்த்து சொல்கிறார் அதாவது அல்லாவுடைய ரிஸ்கை நீ புசித்து கொண்டு நீ அனுபவித்துக்கொண்டோ அல்லாவுடைய பூமியிலே நீ வாழ்ந்து கொண்டு எப்படி அல்லாவுக்கும் மாறு செய்ய முடியும் மூன்றாவது இதா அரத்த அந்த அரசியல்லாக ஃபபஹஸ் அன் மக்கானின் ஆமினின் ல யாராகி இப்ராஹிம் இப்போ அதுஹம் ரஹிமா அவர்கள் அந்த வாலிபறையை பார்த்து சொல்கிறார்கள் அல்லாஹுக்கு நீ மாறு செய்ய நாடினால் அதாவது ஒரு அல்லாஹ் காணாத அல்லாவுடைய பார்வையை விட்டும் தூரமான ஒரு இடத்திலே போய் நீ பாவம் செய்ய என்று சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த வாலிபர் சொல்கிறார் அல்லாஹு தாலா அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாவுடைய பார்வை விற்றும் உலகத்திலே யாருக்கும் தப்ப முடியாது அல்லாஹூத்தாலா அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் எப்படி நான் அல்லாவுடைய பார்வையை விட்டும் தூரமாக நான் பாவம் செய்ய முடியும் என்று கேட்கிறார் நான்காவதாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் இதா ஜா அக்க மலக்குல் மவுத் லிய குபித ரூஹக் ஃபகுல் ஃபகுல் லஹு அஹிர்னி ஹத்தா அத்தூப் அதாவது உன்னுடைய மரண மரண நேரம் வந்து மலக்குல் மவுத் உன்னுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் வந்து உன்னுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அந்த மலக்குல் மவுத்திடம் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவரிடத்திலே உனக்கு அவகாசம் கேட்க முடியுமா முடிந்தால் அவகாசம் கேள் அதாவது அஹிர்னி ஹத்தா அதூப் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தாருங்கள் நான் தௌபா விட்டு வருகிறேன் உனக்கு அப்படி சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் அந்த நேரத்திலே அந்த வாலிபர் சொல்கிறார் யாருக்கும் மலக்குள் மூத்திடத்திலே அவருடைய தவணை வந்துவிட்டால் அவகாசம் கேட்க முடியாது அந்த நேரத்திலே தௌபா செய்ய முடியாது என்று சொல்கிறார் ஐந்தாவதாக சொல்கிறார்கள் இதா ஜா ஜபானியா யதிக்க இளன்னார் ஃபலம் ஆகும் சொல்கிறார்கள் அதாவது நாளை மறுமையுடைய நாளில் நரகத்துக்கு பொறுப்பானந்த காவலாளிகள் காவலர்கள் ஜபானியாக்கள் உன்னை அழைத்துச் செல்லும் பொழுது நரகத்துக்கு அழைத்துச் செல்லும் பொழுது அவர்களுடன் உனக்கு செல்ல முடியாமல் இருக்க முடியுமா அவர்களுடன் செல்லாதே என்று சொல்கிறார் அவர் அந்த வாலிபர் கேட்கிறார் யாருக்கும் அந்த நேரத்திலே சக்தி கிடையாது அல்லாவுடைய கட்டளைப்படி அந்த நரகத்துக்கு பொறுப்பானவர்கள் பாவம் செய்தவர்களை நரகத்துக்கு அழைத்து சென்றால் அவர்கள் சென்றுதான் ஆக வேண்டும் யாருக்கும் அதிலிருந்து தப்பிவிட முடியாது என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அந்த நேரத்தில் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஐந்து விடயங்களையும் சொல்கிறார்கள் அதாவது இந்த ஐந்து விடயங்களையும் உனக்கு எடுத்து நடக்க முடியாவிட்டால் எப்படி அல்லாவுக்கு நீ மாறு செய்ய முடியும் அல்லாவுக்கு பாவம் செய்யாதே என்று சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு இதிலே அழகான ஒரு படிப்பில் இருக்கிறது நம் நம்முடைய நஃப்ஸ் அதாவது பாவங்களை தூண்டும் பொழுதோ அல்லது ஷெய்தான் நமக்கு பாவங்களை தூண்டும் பொழுதோ நாம் இந்த ஐந்து விடயங்களையும் கவனத்தில் கொள்வோம் எல்லாம் எல்லாம் நமக்கு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக